Hi students, this is Vijay Kumar. So welcome to our Vidyalakshmi YouTube channel. So today we can discuss the classes 11th Business Max Chapter 1 Matrices and Determinants, Exercise 1.2, Question Number 1. So find the adjoint of the matrix A equal to 2, 3, 1, 4. Okay. So adjoint on the converting. So what is the adjoint means? Taking the transpose of cofactor matrix. So cofactor matrix kandupidichittu then adha transpose edutha adha vandu adjoint. Sarigla? So adu vandu or method. So but நம்ம அதை அப்ளை பண்ணாம டைரக்டா ஷார்ட்கட் அப்ளை பண்ண போறோம். ஷார்ட்கட்ன்றது ஈஸி மெத்தட்ன்றதுக்காக சோ டைரக்டா வந்து அப்ளை பண்ண போறோம். ஓகே. சோ சொல்யூஷன் given a matrix a equal to 2 3 1 4. ஓகே. ஃபைண்ட் தி அட்ஜாயின்ட் a. ஓகே. சோ இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணி எப்படி நம்ம டைரக்டா அட்ஜாயின் கண்டுபிடிக்கிறதுனா தி மெயின் டயகனல் வேல்யூஸ். அந்த மெயின் டயகனல் வேல்யூஸ் ஜஸ்ட் இன்டர்சேஞ்ச் பண்ணுங்க. சரிங்களா? So 2 and 4 interchanging the places. 2 greater than 4 ஆகும். 4 greater than 2 அப்படி நம்ம வந்து ஃபர்ஸ்ட் டைம் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகே. த செகண்ட் டயகனல், இந்த செகண்ட் டயகனல் பார்த்தீங்களா, இந்த 1 and 3 அது வந்து அதே பிளஸ் தான் இருக்கும். ஜஸ்ட் சேஞ்ச் யுவர் சைன், அதோட சைன் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. மைனஸ் 3 மைனஸ் 1 இதுதான் நம்ம அட்ஜாயின்ட். ஸோ அட்ஜாயின்ட் வேல்யூ இஸ் 4 மைனஸ் 3 மைனஸ் 1 2. ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 2. If a equal to 1 3 3 1 4 3 1 3 4 then verify that a into adjoint a equal to determinant a into I அப்படினு கண்டுபிடிச்சு ப்ரூஃப் பண்ண சொல்லிருக்காங்க. ஆல்சோ ஃபைண்ட் a இன்வர்ஸ். ஓகே. மொத்தம் ரெண்டு கண்டிஷன் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணோம். a into adjoint a equal to determinant into I அப்படினு ப்ரூஃப் பண்ணோம். தென் ஆல்சோ a இன்வர்ஸோட வேல்யூ வந்து என்ன அப்படினு கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? சோ ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ப்ரூஃப் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படினு செக் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஏ மேட்ரிக்ஸ் வேணும். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் நம்மளுக்கு கொஸ்டினில் இருக்குது. தென் ஃபைன் அட்ஜாயின்ட் ஏ. ஸோ அட்ஜாயின்ட் ஏ மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும். தென் டிட்டர்மெண்ட் ஏ. ஸோ டிட்டர்மெண்ட் ஏ மேட்ரிக்ஸும் கண்டுபிடிக்கணும். இன்டு ஐ, இது நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ஐ, ஐ மீன்ஸ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ். ஸோ ஐ மேட்ரிக்ஸ் மோஸ்ட்டில் கொஸ்டினை கொடுக்க மாட்டாங்க, நம்மளே எடுத்துக்கும். ஓகே. அந்த ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் வந்து வேல்யூஸ் எடுத்துக்கும். அப்போ நம்ம எதை கண்டுபிடிக்கணும் மெயின் பார்த்தீங்கன்னா, அட்ஜாயின்ட் ஏவும் இன்டு டிட்டர்மெண்ட் ஏ, இந்த ரெண்டு வேல்யூஸ் தான் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே. அது கண்டுபிடிச்சா தான் இந்த ப்ரூஃப் வந்து நம்ம ஷோ பண்ண முடியும். ஓகே. So first நான் என்ன பண்றேன்னா டிட்டர்மெண்ட் ஏ வேல்யூ கண்டுபிடிக்கிறேன். ஓகே. So solution given A matrix. So A matrix equal to 1 3 3 1 4 3 1 3 4. ஓகே. Find the determinant of A. So determinant of A என்பது அந்த matrix அப்படியே change to determinant. ஓகே. The values is 1 3 3 1 4 3 1 3 4. ஓகே. ஸோ டிட்டர்மெண்ட் வந்து நம்ம இப்போ வந்து ரெடியூஸ் பண்ணி எக்ஸிட்டோட வேல்யூ என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். ஓகே. அது டிட்டர்மெண்ட் ரெடியூஸ் பண்ணோம்னா எனி ரோ ஆர் எனி காலம் மெஷர் பண்ணி அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், 3 ரோஸ் 3 காலம் வந்து 2 ரோஸ் 2 காலமாக ரெடியூஸ் பண்ணும். ஓகே. அதில் என்ன பண்ணுறோம், ஃபர்ஸ்ட் ரோ வந்து அஷ்யூம் பண்ணிக்கிறோம். ஓகே. ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ அஷ்யூம் பண்ணும்போது அவரோட சைன்ஸ் வந்து ஆல்டர்னேட்டிவாக அப்படி அஷ்யூம் பண்ணிக்கணும். ஓகே. தென் ஃபர்ஸ்ட் ரோ, இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூஸ் சரிங்களா, இந்த 1 வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ எந்த எலிமெண்ட் சூஸ் பண்ணுறோமோ அதோட ரோவும் அவரோட காலம் என்ன பண்ணுவோம், டெலிட் பண்ணும். ரிமைனிங் வேல்யூஸ் வந்து 2 பை 2 நம்ம வந்து எழுதணும். ஓகே. ஸோ ரிமைனிங் வேல்யூஸ் நம்மளுக்கு என்ன பாருங்க, 4 3 3 4. ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் செகண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா மைனஸ் 3. ஸோ இந்த மைனஸ் 3 இந்த செகண்ட் மட்டும் செலக்ட் பண்ணும்போது அதோட ரோவும் அதோட காலமும் டெலிட் பண்ணும். ஓகே. இந்த ரிமைனிங் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1 3 1 4. ஓகே. தென் தேர்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 3. ஸோ இந்த ப்ளஸ் 3 செலக்ட் பண்ணும்போது டெலிட்டிங் த ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் அப்படின்னு டெலிட் பண்ணோம்னா ரிமைன் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 1 4 1 3. ஓகே. இந்த மாதிரி 3 ரோஸ் 3 காலம்ஸ் இருந்து அதை 2 ரோஸ் 2 காலமாக ரெடியூஸ் பண்ணணும். ஓகே. தென் டிட்டர்மெண்ட் ஆஃப் 2 ரோஸ் 2 காலம்ஸ் வந்து நம்ம சால்வ் பண்ணும். ஸோ எப்படி சால்வ் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை த மெயின் டயகனல், தென் ஃபார்முலா மைனஸ், தென் மல்டிப்ளை த செகண்ட் டயகனல் அப்படின்னு வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே. ஸோ பாருங்க, 1 இன்டூ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை த மெயின் டயகனல், 4 இன்டூ 4 16, தென் ஃபார்முலா மைனஸ், தென் மல்டிப்ளை த செகண்ட் டயகனல், 3 3 ஆர் 9. ஸோ 16 மைனஸ் 9. ஓகே. தென் மைனஸ் 3 இன்டூ ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை த மெயின் டயகனல், 1 4 ஆர் 4, தென் ஃபார்முலா மைனஸ், தென் மல்டிப்ளை த செகண்ட் டயகனல், 1 இன்டூ 3 3.
in plus 3 into the last two bits of paranga. First one is the main diagonal. Okay. 1 3s are 3, then formula minus, then we'll do the second diagonal. 1 4s are 4. Okay. 1 into 16 minus 9 and 7. Then minus 3 into 4 minus 1 na 1 plus 3 into 3 minus 4 na minus 1. Okay. But then we'll do 7 minus 3 plus 3 into minus 1 means minus 3. So 7 minus 6. Okay. The answer is 1. Apo determinant of 8 value. So determinant of 8 value we'll get 1. Okay. So determinant A vandu kandupidichitom. Next namba enna pannona adjoint A vandu kandupidikanum seriyala. So adjoint A kandupidikumbodhu indha 3 rows 3 columns vandu eppadi namba vandu adjoint kandupidikiradhu appdinu paakaporum. So adukku or shortcut method apply panna porom. So adu eppadi endru paakalam. Okay, so first the A matrix. So indha A matrix na first vandu rearrange panikiren seriyala. So first take A matrix A equal to 1 3 3. Then second row padina 1 4 3, third row padina 1 3 4, 1 3 4. So idha vandu A matrix. In the A matrix chinna oru rearrange panaporum nam adjoint apply panradhukaga. So rearrange panaporum. Okay, avanga refer nam int appdi note panikalam. Okay, so A matrix as, so eppadi rearrange panaporunga. So in the A matrix la second row second element la start pannum seringla. Second row la second element start pannum 4 3 the first column considers last column. In the first column apdi enna pannum last column consider panikanga. Okay, appo 4 3 1 4 3 1. Okay, then third row la second element illa row number varumbodhu second element la start pannum. Okay, so 3 4 in the first column last column consider panikanum. Okay, 3 4 1 3 4 1. Then number first row edukala the first row la adhe mari second place start pannumna 3 3 1 3 3 1. So first row write as last row 4 3 1, first column write as last column 4 3 3 4. So idha namma A matrix just chinna vandu rearrange panni eduthirukom. Ipo idhula dhaan namma enna panna porona adjoint matrix vandu kandupidik porom. Okay, so find adjoint A equal to, okay, so ipo paarenga in the first two rows first assume panikenga seriyala. First two rows assume pannite 2 by 2 va eduthuvanga. 2 by 2 means 2 rows 2 columns ah eduthu varanum. Okay, if first paarenga and the 2 rows mattum choose panikira first vara 2 by 2. So first vara 2 by 2 values enna nu paarenga 4 3 3 4 adu apdi eduthu determinant la eludanum 4 3 3 4. Okay, then first element omit pannite next second and third vara 2 rows 2 column values eduthukanum 3 1 4 1 3 1 4 1. Okay, next second elements omit pannittu third and fourth vara 2 rows 2 columns eduthukanum 1 4 1 3 1 4 1 3. Okay, once first row complete pannumna indha edathula first row vandu delete pannunga. Okay, next pathina select second row and third row, second row third row select pannikanga idhe mari first vara 2 row 2 column values. Okay, 3 4 3 3. Okay, 3 4 3 3. Next the first element omit panna second and third vara 2 rows 2 column values 4 1 3 1 4 1 3 1. Okay, next second element omit pannittu third and fourth vara 2 rows 2 column values 1 3 1 3 1 3 1 3. Okay, once second row complete panna indathula the second row values delete pannidunga. Okay, then select the third row and the fourth row values. This is first row 2 rows 2 column values 3 3 4 3 3 3 4 3. Okay, then second and third row 2 rows 2 columns 3 1 3 1 3 1 3 1. Okay, then third and fourth row values 1 3 1 4. Okay, so markam idha enna pannom whole transpose அப்படினு போடணும் சரிங்களா. சோ அத A matrix இருந்து சின்ன ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிட்டு இதில இருந்து நாம என்ன பண்றோம் ஒரு ஒரு 2 rows 2 columns-ஆ நாம எடுத்து எடுத்து எழுத போறோம். நீ எந்த சைன் எல்லாம் சேஞ்ச் பண்ண தேவையில்லை சரிங்களா. ஓகே,
then further in the determinant cell la namba enna pannuvom further solve pannuvom seringla 2 rows 2 column la determinant vandu namba as usual epdi previous la solve pannuvom adhe method la solve panna porom okay so next parunga adjoint a equal to so first determinant first all first determinant first mallu the main diagonal 4 into 4 16 formula minus then multiply the second diagonal 3 into 3 9 okay first all second determinant first multiply the main diagonal 3 ones are 3 then formula minus then multiply the second diagonal 4 ones are 4 4 ones are 4 then first all third determinant 1 into 3 3 then formula minus then multiply the second diagonal 1 4s are 4 1 4s are 4 then second row la first determinant 3 into 3 9 formula minus then multiply the second diagonal 3 4s are 12 3 4s are 12 then second row la second determinant 4 into 1 4 formula minus 3 ones are 3 then second row third determinant first multiply the main diagonal 1 3s are 3 formula minus then multiply the second diagonal 1 3s are 3 okay then last row first determinant first multiply the main diagonal 3 3s are 9 formula minus then multiply the second diagonal 3 4s are 12 okay then second determinant 3 1s are 3 then formula minus 3 1s are 3 okay then third row last determinant 1 4s are 4 formula minus 1 3s are 3 okay so marakama the whole transpose potturnu okay so ip irukra 2 by 2 determinant ellame nam further enna pannuvom solve pandrom okay so further oda simplification pathina so 16 minus 9 7 3 minus 4 minus 1 3 minus 4 minus 1 9 minus 12 minus 3 4 minus 3 1 3 minus 3 0 okay then 9 minus 3 means minus 3 3 minus 3 0 4 minus 3 means 1 whole transpose okay so transpose so transpose means what means interchanging rows and columns seringla rows alla columns and change panni eludanum or columns alla rows a change panni eludanum okay so first row write as first column you know 7 minus 1 minus 1 write as 7 minus 1 minus 1 so first row write as first column then second row write as second column minus 3 1 0 then third row write as third column minus 3 0 1 so idan pathana ungalku adjoint a okay so adjoint a kandupidichaachu so further ungalku question parunga proof pathana ungalku a into adjoint a equal to determinant a into I அப்படினு ப்ரூஃப் பண்ணோம் சரிங்களா இப்போ இதல நம்ம டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிச்சிட்டோம் டிட்டர்மினன்ட் ஏ வந்து 1 அப்படினு கண்டுபிடிச்சாச்சு அடுத்து அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிச்சாச்சு இப்போ a into அட்ஜாயின்ட் ஏ மல்டிப்ளை பண்ணா அதுல இருந்து டிட்டர்மினன்ட் ஏ into I அப்படினு அந்த ஆன்சர் வந்து ப்ரூஃப் பண்ணோம் ஓகே சோ இப்போ பாருங்க a into அட்ஜாயின்ட் a ஓகே ஃபர்ஸ்ட் டேக் a மேட்ரிக்ஸ் சோ a மேட்ரிக்ஸ் வேல்யூஸ் பார்த்தா நமக்கு 1 3 3 1 3 3 1 4 3 1 4 3 then 1 3 4 1 3 4 then take the adjoint A matrix so adjoint A matrix result la ipo dhaan kandupidichom 7 minus 3 minus 3 7 minus 3 minus 3 then minus 1 1 0
minus 1 1 0 minus 1 0 1 minus 1 0 1. So once again check the values. First row it has 7 minus 3 minus 3. Okay. Second row minus 1 1 0. Third row minus 1 0 1. Minus 1 0 1. Okay. Check. ஏன்ட் அர்ஜென்ட்டு ஸோ டூ மேட்ரிக்ஸ் என்ன பண்ண போகிறோம்னா மல்டிப்ளை பண்ண போகிறோம் சரிங்களா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளேஷன் ஸோ ஓ ஷுட் மல்டிப்ளை த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளேஷன் மீன்ஸ் ஸோ ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் டேக் த ரோஸ் செகண்ட் மேட்ரிக் த காலம் இட் மீன்ஸ் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம் ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் சரிங்களா அது மாதிரி டேக் த ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் ரோ அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகே தென் செகண்ட் மேட்ரிக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் காலம் அப்படின்னு சூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட் வேல்யூ மல்டி பண்ணோம் ஒன் இன்ட்டு செவன் மீன்ஸ் செவன் then 3 into minus n means minus 3 then 3 into minus n means minus 3 okay so first row first column malli panachu then adhe mari first row second column appdi malli panaporam first row second column 1 into minus 3 means minus 3 3 into 1 means plus 3 3 into 0 means 0 okay then malli the first row third column first row third column 1 into minus 3 means minus 3 3 into 0 means 0, 3 into 1 means plus 3, okay? So, first middle is the first row, first column, then first row, second column, then first row, third column. So, that is my next number row. Second row, first column, middle is 1 into 7 means 7, then 4 into minus 1 means minus 4, 3 into minus 1 means minus 3, okay? Then second row, second column, 1 into minus 3 means minus 3, 4 into 1 means 4, 3 into 0 means 0, okay? Then second row, third column, 1 into minus 3 means minus 3, 4 into 0 means 0, then 3 into 1 means plus 3, okay? Then third row, first column, 1 into 7 means 7, then 3 into minus 1 means minus 3, 4 into minus 1 means minus 4. So third row, second column, 1 into minus 3 means minus 3, 3 into 1 means plus 3, 4 into 0 means 0, okay? Then third row, third column, 1 into minus 3 means minus 3, 3 into 0 means 0, 4 into 1 means plus 4, okay? Then further simulation pathina, 7 minus 3 minus 3, abdin vadhungal pathina, 1, abdin vadhungal, enna minus 6, 7 minus 6 means 1, minus 3 plus 0, 0 plus 0 means 0, minus 3 plus 0 minus 3 minus 3 plus 3 means 0 7 minus 4 minus 3 means minus 7 7 minus 7 means 0 minus 3 plus 4 means that is 1 minus 3 plus 0 means minus 3 minus 3 plus 3 means 0 7 minus 3 minus 4 is minus 7 7 minus 7 means 0 minus 3 plus 3 is 0 0 plus 0 means 0 minus 3 plus 0 means minus 3, minus 3 plus 4 means 1, okay? அப்பு இடு வேலை சம்பில் பார்த்தினா, 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1, அப்படின் கடிச்சிருக்கு, சரிக்கலாம். சரி, இடு மல்டிப்பில் உங்களுக்கு எதுமே இல்லை, இது குடை நம்ப என்ன பண்ணுன்னா, into 1, அப்படின் எடுத்துக்கலாம். சரியா, எதுக்காக நான் ஸ்டெப்பில் சொல்கிறேன், okay? 1, 0, 0, 0, 1, 0, 0, 0, 1. சரிக்கலாம். எதுக்காக சார் 1 எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஏ இன்ட்டு ஐ அப்படின்னு ப்ரூஃப் பண்ணணும் நம்ம தானே ஸோ இந்த டிட்டர்மெண்ட் ஏட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்ல கண்டுபிடிச்ச பாருங்க இந்த டிட்டர்மெண்ட் ஏட வேல்யூ என்னது 1 சரிங்களா ஸோ இந்த மேட்ரிக்ஸ் கூட ஜஸ்ட் முன்னாடி 1 அப்படின்னு போனால இந்த மேட்ரிக்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆக போகிறது கிடையாது ஏன்னா 1 இன்ட்டு மேட்ரிக்ஸ் மல்லி பண்ணால் அதே மேட்ரிக்ஸ் தான் நம்மளுக்கு கிடைக்க போகுது ஓகே அப்போ இந்த 1 பதில் நம்ம என்ன பண்ணிக்கலாம் டிட்டர்மெண்ட் ஏ அப்படின்னு எழுதிக்கலாம் ஸோ அதுக்காக தான் முன்னாடி நான் வந்து மல்டிப்ளை வந்து 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் ஓகே தென் இந்த 1 0 0 0 1 0 0 0 1 வந்து ஐடென்டி மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லும் சரி ஆர் யூனிட் மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் இதோட வேல்யூ நம்ம என்ன சொல்லுவோம் இதோட ஐ அப்படின்னு சொல்லும் ஓகே ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட் ப்ரூஃப் சொன்னாங்களே ஏ இன்ட்டு அட்ஜாயிண்ட் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஏ இன்ட்டு ஐ அப்படின்னு ப்ரூஃப் பண்ண சொன்னாங்க அந்த ஃபஸ்ட் ப்ரூஃப் வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் ஓகே பாருங்க ஏ இன்ட்டு அர்ஜென்ட் ஈக்குவல் டு டிட்டர்மெண்ட் ஐ அப்படின்னு ப்ரூஃப் பண்ணிட்டோம் நெக்ஸ்ட் செகண்ட் கண்டிஷன் இஸ் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸ் வந்து மேட்ரிக்ஸ் வந்து என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ் ஸோ ரைட் த ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1 பை டிட்டர்மெண்ட் ஏ இன்டு அட்ஜாயிண்ட் ஏ ஓகே ஸோ 1 பை டிட்டர்மெண்ட் வேல்யூ இஸ் 1 இன்டு அட்ஜாயிண்ட் ஏ ஸோ அட்ஜாயிண்ட் வேல்யூ பாருங்கள் நம்மளுக்கு
Adjoint matrix is 7 minus 3 minus 3. 7 minus 3 minus 3. Then minus 1, 1, 0. Minus 1, 1, 0. Then minus 1, 0, 1. Minus 1, 0, 1. இதை நம்மளுக்கு பார்த்தோன்னா அர்ஜென்ட் மேட்ரிக்ஸ். ஸோ 1 பை 1 1 கூட மல்லி பண்ணும்போது நம்மளுக்கு 7 மைனஸ் 3 மைனஸ் 3 மைனஸ் 1 1 0 மைனஸ் 1 0 1. இதை நம்மளுக்கு பார்த்தோன்னா ஏ இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ். ஓகே, ஸோ கொஸ்டின்ல நம்மளுக்கு கேட்ட ரெண்டு கண்டிஷன் நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம் சரியா. த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஏ இன்ட்டு அர்ஜென்ட் ஈக்குவல் டு டிட்டர்மின் டு ஐ அப்படின்னு கண்டிஷன் ப்ரூஃப் பண்ணிட்டோம். தென் ஃபைன் ஏ இன்வர்ஸ் அப்படின்னு கேட்டாங்க. ஸோ அந்த ஏ இன்வர்ஸ் கண்டிஷன் நம்ம என்ன பண்ணிட்டோம், ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இதோட கண்டினியூ வீடியோஸ் நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.